எப்போ சன்மார்க்க சிந்தனைக்கு வந்துட்டார். எப்படி போனாலும் கடவுள் எந்த பாதையில போனா நாங்க கடவுளை பார்த்த முடியுங்க. இதெல்லாம் சும்மா பேச்சு. அதுக்கு நான் சன்மார்க்கேஷன்ல ஒரு முறை எழுதுனேன். டெல்லிக்கு போகணும்னு சொல்லி நாலு பேர் கிளம்புறாங்க. சென்னையில இருந்து ஒருத்தன் வாட்டாக்கு ரோடு வழியா போறான், ஒருத்தன் பெங்களூர் வழியா போறான், ஒருத்தன் இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் போறான், ஒருத்தன் திருநெல்வேலிக்கு சிங்கக்கூடு பாதையில போறான். எல்லாரும் உடனே டெல்லிக்கு போயிட முடியுமா? முடியாது. அவன் அங்கங்க இருக்கும் மாறி 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 போற வழியை தந்துருவான். முடிஞ்சு போச்சு. டெல்லிக்கு நீங்க போகணும்னா இதுதான் வாட்டாக்கு ரோடு வழியா போய் அப்படின்னு டெல்லி போயிடலாம். யாரு அப்படின்னு போனோம். அப்படி போனாலும் முடியும். இல்லைன்னா அவங்க ஹைதராபாத்தில் எடுத்து போய் விட்றோம், இல்லைன்னா வைசாலியில் விசாகப்பட்டத்தில் விட்றோம், இல்லைன்னா திருநெல்வேலி படி சிறுவன் கொண்டு போய் விட்றோம். கப்பலில் படகுல போனீங்கன்னா அவங்களை கள்ள தண்ணி கொடுத்து விட போட்டுருவான். ஆக டெல்லி போக முடியாது. அப்படித்தான் எந்த பாதையில் போனாலும் கடவுள் அடையலன்னா அடையவே முடியாது. சன்மார்க்க சிந்தனைக்கு வந்து உலக மனித சமுதாயம் எல்லாம் பொது அப்படின்னு நினைச்சு எல்லா உயிரினங்களும் பரம்பொருளுடைய படைப்புகள், நம் சகோதர படைப்புங்கிற அந்த ஆண்மை நேய ஒருமைப்பாட்டுக்கு நம்ம வந்து அதை கடைபிடிச்சு நம்மை பற்றி நாம் கவலைப்பட்டு அத்தனை நடமாடும் உயிரினங்கள் மீதும் கவலைப்பட்டு இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களின் மீதும் நாம் கவலைப்படுவோமே ஆனால் நம்ம மேல இறைவன் கவலைப்பட்டு நினைப்போம். அதுக்கான வாய்ப்புகளை தருவான். அவன் கருணையே வடிவான். நம்ம எந்த தப்பு பண்ணாலும் அவன் மன்னிக்கிறவன் தான். தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்காலிகமாக வேறு டிபார்ட்மெண்ட்ல கொஞ்ச நாளைக்கு அலுவலகம் அதிகமா கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவர் கிடைச்ச அலுவலகம் அதிகமா கிடைச்சா தெரியுங்களா? அவர் வருவிக்க உற்றவர். அவர் இங்கே சாசூதமாய் இருந்து உங்க கூடவே இருந்து சாக வந்தவர் இல்ல. சொல்ல வேண்டியது வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கையில அது எவ்வளவு பாருங்க, 5,987 பாடல் கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த 6,000 பாடல் குறைக்கிறோம், 13 பாடல் குறைக்கிறோம். அத்தனையும் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அந்த சொல்லாசரத்தையும் அளந்து அவருக்கு எப்படி ஞானம் கிடைச்சது, அவருக்கு எப்படி வழி கிடைச்சது, என்னென்ன காரணங்கள், உலகில் என்னெல்லாம் நடந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வந்து உங்க கையில லட்டு எடுத்து வாயில வச்சா அதை நான் திருச்சி வச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா என்ன வாய்ப்பு சரியான வாய்ப்பு அவர் அதை பயன்படுத்திட்டாரு. அதை எடுத்து நம்ம சரியா பிரிச்சு அந்த சோறு சாம்பாரு வத்த குழம்பு ரசம் முடிஞ்சிருந்தா மோர் சாப்பிட்டோம்னா பாயாசம் போட்டு சாப்பிடணும்னு தெரியல. அதுக்கப்புறம் மோர் போட்டு சாப்பிட்டு குழந்தைங்க அப்ப அவங்க எப்பேற்பட்ட ஞானத்துக்கு நமக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டாரு எல்லாம் அவருடைய பணி சரியா செஞ்சு முடிச்சதுனாலதான் பூனையில இருந்து தவங்களை வரைக்கும் தின்னுகிட்டு இருந்த ஒரு காட்டு மிராண்டி தனமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஹுசைன் அப்படிங்கிற உங்க முன்னால சந்தாக பேசிக்கிட்டு இருந்தான். அது தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும் போது இடையில கொஞ்ச நாளா எனக்கு எந்த சன்மார்க்க சக்தி எல்லாம் போகக்கூடாது.
ஆரம்பத்திலே சொல்லுவேன், எங்க முத்துக்குமார் தான் ஐயா பேசுறாங்க சொல்லிட்டு பாருங்க, சன்மார்க்கு எல்லாம் திருட்டு பசங்க அப்படின்னு நான் சொன்னேன். சன்மார்க்கு சன்மார்க்கு சொல்ல துப்பாக்கி பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த கூட்டத்துல என்ன சேர்க்காதீங்க, என்ன வாண்டாம், உங்களை மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்றது இல்லை, உங்களோட இருக்கிறதுல உங்களோட இருக்கிறேன், அவ்வளவுதான் அவங்க சந்திப்புலாம் வரமாட்டேன்னு அப்படி சொல்லுவேன். சிந்தாதி பட்டியல எங்க ஜனவரி அடிக்கல் மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் வந்து உட்காருவோம், நாங்கெல்லாம் ஒன்று தருவோம். அப்ப நான் சொல்லுவேன் ஐயா கிட்ட குளம் மையத்துல அப்பமே உருவாக இருந்தா குளம் மையம் எங்க வளர்ற உலக மையத்தை போன்று ஒரு புனிதமான ஒரு சங்கம் உலகத்துல கிடையாது. உலகம் பேசிட்டு தெரியுமா, உலக மையம் தான் தெய்வ நிலையம் நினைச்சிருக்கு, தெய்வ நிலையம் சொல்றாங்களே அது உலக மையம், உலகம் நினைச்சிருக்கு. வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் நான் தான் சொல்ல இல்லையா, அந்த அளவு தகுதி வாய்ந்த ஒரு மையம் அது, அதுல இருக்கிறவங்க தொண்டு உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு மனசை வச்சுட்டு இருப்பான், அதையே பெருசா செஞ்சுட்டு இருப்பான், எப்படி அவனுடைய நாட்டம் நடக்கும், உலகமையான அந்த மாதிரி எனக்கு ஒரு துணை தலைவர் பதவியை கொடுத்துட்டு கொட்டு போயிட்டு இருந்தேன். இறைவன் அவன் உள்ளத்துல சேர்த்துட்டான், இந்த பயில எப்படியே விட்டு விட்டு புவனேஸ்வர் எழுதிடுவான், இவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆளு கமலக்கண்ணன் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த இவரால் செய்ய முடியாத காரியத்தை யாரால நம்ம முத்துக்குமார் சாமியால செய்ய முடியாத காரியத்தை கமலக்கண்ணன் மூலமா இறைவன் சேர்த்துட்டான், என்ன கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பிரச்சனை வெளியே வந்துட்டோம், வெளியே வந்த பிறகு சும்மா இல்லை, அவரு சும்மா இருக்க மாட்டாரு, இவரு இரும்படிக்கிறவரு, நாங்களாம் சிறங்க பிடிச்சவங்க, இவர் இரும்படிக்கிறவரு. ஒரு வேலையை எடுத்தோம்னா அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அரசாங்கத்தினுடைய ஒரு செயல் நிலையிலிருந்து செயல்பட்டவர், டிபார்ட்மெண்ட் பல டிபார்ட்மெண்ட் பார்த்துருந்தாலும் கடைசியில் எனக்கு தொடர்பு அவர் விவசாய துறையில் இருக்கும்போது தான், அவர் முதல் கொண்டாட்டியே அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கொண்டாட்டி தான் அவங்க வீட்டில் இருந்த மணி. அப்போ பார்த்துங்க அவர் எப்படி வளர்ச்சிருப்பாரு, சொல்ற வீடு கட்டும்போது கூட ஜன்னலுக்கு கதை வைக்கல, படிக்கட்டு இல்லை, இவர் அரசாங்க அதிகாரி தமிழ்நாட்டுக்கே இவரு தான் செக்ரட்டரி, இவர் வச்சதுதாங்க நடக்கும், எவ்வளவு சேர்த்துருக்கலாம், கொஞ்சமாவது அவருக்கு புத்தி இருந்துச்சா, சேர்க்கலைங்க, வீடு கட்டுறதுக்கு கதவு வைக்கல, படிக்கிற போடலங்க, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்களெல்லாம் வச்சு பண்ணது, இந்த மனுஷன் சரியான இவருதான் ஞானம் பண்ணியா, இவரை முதல்ல கொஞ்சம் மளிகை கடைக்கு அனுப்பி சொல்லி மளிகை கடைக்கு அனுப்பிட்டு ஆச்சாரியம் எல்லாம் கூப்பிட்டு கிட்டுக்கிட்டுன்னு படிக்கிற போட்டு கதவு எல்லாம் பண்ணிக்கணுமே, பொண்ணு கல்யாணம் நேரத்துக்கு நடந்தது. அப்படிப்பட்டவர் அவருக்கு என்ன தொண்டு செய்துட்டே இருக்கணும், உலக மையத்தில் வந்துட்டா முடியல, அதை அப்படியே நெசப்பாக்கத்தை பிடிச்சாரு, என்ன ஒன்று நடக்குது நடக்கணும், நம்ம வந்து நிர்வாகம் சரியாக நடத்தணும் தோறும் பண்ணிட்டு வாரந்தோறும் பேச வச்சாரு. அப்போதான் வாரந்தோறும் பேசுகின்ற நிலை வந்தது, மக்கள் பூஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே பிரச்சனை வச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோமா, இப்போ நம்ம எம்ஜிஆர் இல்லை விநாயகர் கோயிலில் நம்ம அப்படியே 40 பேர் 50 பேர் 60 பேர் 80 பேர் அப்படின்னு சொல்லி இப்போ 100 பேருக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனாலும் ஆட்களை கூட்டுறது பெரும்பாடு அங்க வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 100க்கு மேல மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, தேனி எங்க போவோம், தேனி இடத்துக்குதான் போவோம், இருக்கிற பக்கம் மக்கள் அறிவு பசி, அந்த ஞான பசி, அக்கறை, இன்வால்மென்ட், இங்கிலீஷ்ல சொன்னா அதெல்லாம் உள்ளத்துல இருக்கிறதுனால ஐயோ ஆன அலையுது, எங்க கிடைக்காதோ அப்படின்னு அலையும் போது அடி இங்க எங்க குடுக்குறாங்களாம்டா அப்படின்னு வந்தா எல்லாரும் வந்து பேசுறாங்க, நிறைய கருத்துக்கள் கிடைக்குது, மக்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க, வாங்கிக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோமே, நம்ம தானே சரியில்லை, நம்ம என்ன சரியா எடுத்து வைக்க தெரியல, இலை போடும்போது கூட தலை இலை இருக்கணும், இது இந்த பக்கம் நுனி இங்க இருக்கணும், அடி இங்க இருக்கணும், ஏன்னா உப்பு எங்க வைக்கணும், ஊருகாய் எங்க வைக்கணும், கல்வி பொருளை எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து வச்சாங்க. அதே மாதிரி நம்ம பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த சந்தர்ப்பங்கள். அப்புறம் தான் நினைச்சேன் இந்த சன்மார் இந்த கூட்டத்துல போகக்கூடாது அப்படின்னு நினைக்க, அவ்வளவு ஆத்திரம் எனக்கு முதல் ஆத்திரம் பார்த்தாங்க. எப்படி இந்த கற்பனை, இந்த கற்பனையை கடவுளாயிருக்கோம், கற்பனை ஆயிடுச்சு, நான் பேசதான் செய்வேன், எங்க இடம் பொருள் எவ்வளவு பார்த்து பேசுங்க, அது ஒரு
அவர் வர்ற கவிதரோட மகன் வரும்போது சொல்றாரு, ஊரோடு ஒரு வாழ்னா நீ படக்கட்டும் கல்லாதவன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த ஆள் வந்தான்னா கூட கட்டிட்டு தோலை உடிச்சிருவாங்க. பட்டம் தெரியும், அது நான் பட்டம் அதுல நான் சொல்றேன். யாரு வந்து எதை எடுத்தாலும் சொல்றது ஏற்றுமா அதை ஏற்றுவோம், இடத்த ஏற்றுக்க மாட்டேன். அவர் மூணு வேலைகளோட சாப்பிடுறா அப்படின்னாரு. நான் மூணு வேலை சாப்பிடறது இல்லையா, ஒரு வேலை தான் சாப்பிடுறேன். நேற்று முந்தைய நேரத்து மத்தியானம் 11:30 மலை சாலை சாப்பிட்டேன். நேற்று சாயந்தரம் 5:30 ஆறு மணிக்கோ சிட்டி வளர்ற இதுல மேட்டு பக்கத்துல சாப்பிட்டேன். நான் இப்ப வந்து இதுல கொஞ்சம் இந்த நாள் வந்து கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து குடிப்பேன். இதே சாப்பாடு வந்து தம்பி கிட்ட கேட்டேன், எப்ப அவர் சொன்னார் சாப்பாடு அதுல இருந்தீங்க, அது மூலம் சுக்கு காத்து கொடுக்கலையா கொடுப்போம், நான் இது நம்பிதான் வந்துருக்கிறேன் சொன்னா இருக்கீங்க. இதுல ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது, ஒளிவு மறைவு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரு இருக்கீங்களா யாரு நான் கேக்குறேன், என் குடும்பங்க நம்ம குடும்பங்க நம்ம எல்லாரும் ஒரு குடும்பங்க ஒரு சிந்தனை அடிப்படையில உண்மையோடு உட்காந்துருக்காங்க. அது எனக்கு பஞ்சமா பஞ்சமா அப்படின்னு கேக்குறதுல இப்ப அம்மா யார் தெரியுமா, இந்த நிகழ்ச்சி நடந்தவர் தான். அதனால இப்ப நான் வந்துட்டு இது கிடைக்கணும் வந்திருக்கிறேன், இதோ வந்துடுச்சு ரெடியா இருக்கு. அதான் பசிச்ச புள்ளாலும் அழுத பிள்ளைங்க, பசித்த பிள்ளை அழும், அழுத பிள்ளை பால் குடிக்கும். அப்ப நான் அழுகுறேன் கிடைக்குது. நீங்க இந்த மாதிரி இது கிடைக்குது இல்ல அப்படின்னு சொல்லணும், இது கிடைக்குது. யாருமே எடுத்துக்காம அனாதியா ஒண்ணு இருக்குது, ஞானம் இருக்குது, அது கிடைக்காத கிடைக்கும். எப்ப அதுக்கு தகுந்த பரீட்சை எழுதி அதுக்கு தகுந்த மதிப்பெண் வாங்கி 100க்கு 100 வாங்கி நின்னாதான் நம்ம கிடைக்கும். அந்த மார்க் தான் இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கிறதா, அந்த பரீட்சை தான் இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கிறதா, அந்த பாடம் தான் நம்ம வாழ்ந்துட்டு வாழ்க்கை. இதுல அப்படியே போயிடாதுங்க, இணைந்து இணைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைந்து அருளாமதே நன்றியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் பம்மின் உலகேறி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தெல்லாம் கட்டி புனைந்துரையே பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றே பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே ஐயா பாடிப்பார். அப்படின்னா என்ன, உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு இறை சிந்தனை வருவது என்பது அறிந்து, அப்படி இறை சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா அதுவே இல்லை நினைந்து நினைந்து அதுவே இருந்தேன்னா உனக்கு ஒரு உணர்வு வரும். அவர் பாடினார் பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், அந்த உணர்வு உனக்குள்ள வரணும். அது ஒரு இதுவரை அறிந்திலாத ஒரு உணர்வு, அது வந்து நான் அந்த உணர்விலே அதான் அந்த ரெண்டு முறை சொன்னாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. அப்போ நெகிழ்ந்து நெகிழ்ந்து உள்ள நெகிழ்ச்சி அடைந்து விடும். அப்ப என்ன ஆகும், அன்பே நிறைந்து நிறைந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஊற்றம் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருணமுதே நன்னிடியே ஞான நடத்தரசே. இந்த சிந்தனையிலே நமக்கு ஒரு உணர்வு வரும்டா, அந்த உணர்வுல இருந்து நமக்குள்ள ஒரு நெகிழ்வு வரும்டா தான் ஐயா சொன்னாரு. தயவு என்பது அந்த நெகிழ்வு, அதுதான் என்னை ஏற்றி விட்டது. அந்த நெகிழ்வு வந்துடும், அந்த நெகிழ்வு வந்துட்டா அன்பு நிறைந்து விடும். அன்புனா எதே பரம்பொருள், அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவிலா. அன்பே சிவமாவது ஆறு வருகிறார், அன்பே சிவமாவது ஆறு வருகிற பின் அன்பே சிவமா மறந்தார், அன்புதான் சிவம். அந்த அன்பு நிறைஞ்சு விடும், பரம்பொருள் நிறைஞ்சிடும். அப்படி நிறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு வெளியே போயிடும். அப்போ அந்த நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத வெளியே போயிடும். அதுல ஒண்ணுதான் வேறுவே, அதுதான் உடம்பு நனைந்து நனைந்து. இந்த கண்ணில் வர நீரால உடம்பு நனையுமா, நினையாது. அப்போ உடம்பு நனைந்து நனைந்துனா வேறுவே, அதுதான் வெளியேறிடும். அப்போ அருளாவது நன்னிதி, நல்ல நிதி கிடைக்கும். அது என்னது, அதான் ஞான நடத்தரசு. யாருக்கிட்ட இருந்து இன்னொருமே நாயகனே என பரம்பரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, வணைந்து வணைந்து அதை நம்பி ஏற்று உடல் பொருள் ஆகி அனைத்து அவன் எனக்கு ஒப்படைத்து விடுதல், அவனை வணங்குதல், வணைந்து வணைந்து ஏற்றுக்கும் நாம் அப்படி நம்மை நாம ஏற்றுக்கொள்வோம். மம்மின் வாருங்கள், உலகியலுக்கு ஒரு உழந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயமே வாருங்கள். மம்மின் உலகியலே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கைகள்லாம் இந்த மாதிரி படிப்படியா வந்தா அது பெருந்தான் மரணமில்லா பெருவாழ்வு. தினமும் சோறு போட்டா அது மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. எப்படி அவர் சொன்னார, மோட்ச வீடு எதுல இருக்கு,
ஜீவகாருண்யமே மோட்சப்பட்டு திரவு போடணும், சோறு போடுறது இல்ல. ஜீவகாருண்யத்துள் சோறு போடணும். அத்தனையெல்லாம் நம்ம பாஸ்மார்க் வாங்கிக்கிறோமா, இறைவன் நம்மளை ஆட்கொண்டு கொள்வான். அதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த கருணையினுடைய நிலைதான் நம்ம சிவம் நினைத்தமா சுத்தம் நடத்தோம். சுத்த காற்று அப்படின்னு ஆங்கிலத்துல என்ன சொன்னான், பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் பிராணன் அபானன் தியானன் சமானன் நாகன் பூர்ணன் தேவதத்தன் அப்படின்னு சொல்லி பத்து வாயுக்கள் இருக்கு. அதுல முதல் வாயு பிராண வாயு, அதுதான் ஆக்சிஜன். சுத்த காற்று உடல் முழுக்க நூறு விழுக்காள் ஆக்சிஜன் இருந்தா வீட்டுக்கு செயல் நம்ம வந்து நியாயம் உடல் சுத்திகரிக்கப்பட்டு விடும். அது சயின்ஸ், அதுக்கு எப்படி செயல்படணும். அதற்காக தான் ஆன்மீகமையும் அதிகம் பெருமான் எல்லா கருவிகளும் சுத்தமாக வச்சுக்கிறனாலே வள்ளல் பெருமான் எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் இறைவன் தாண்டா வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அந்த பாதியில வாங்க. நீங்க அங்கேயே செதறி போயிடாது எல்லாம் வந்தா வாங்க. அது சங்கம் அமைத்தார், ஸ்கோர் வேணும் இல்ல, அதுக்காக சாலை அமைத்தார். அதை முடிச்ச பிறகு அதுலயே இருந்துட்டு இருக்காத வெளிவா எப்படி நல்லா கவனிக்கணும். சங்கத்துக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா பத்தாது, செஞ்சு வச்சு சோறு வேணும். அதுக்கு சோறு கொடுத்தாரு, தின்னுட்டே இருக்காத சோத்து முத்தா எங்க அப்பா சொல்லுவான் தின்னே நாட்ட அழைச்சிருவான் அப்படிமாங்க எங்க அப்பா. அந்த மாதிரி தின்னுட்டே இருக்காத முடிச்சுட்டியா விளைவா. அங்க பாரு ஞானசபை, நீ போக வேண்டியதான் அது அதுதான் உலகத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் தேவை, கடைசி அது தேவை, அதுக்கு வா அப்படின்னு ஞானசபை கட்டினேன். கட்டிட்டு ஓடி பேர் உட்காந்து எங்க மேலே எல்லாத்தையும் போயிருக்கோம் கூட இருந்தவனா ஒரு மணி நம்ம வாழ விட மாட்டேன்னு விட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு நாளை குறிச்சு எல்லாம் பண்ணோம். ஐயா நமக்கு இந்த நேரம் கிடைச்சி நேரம் போனாலும் வராது. நமக்கு எந்த நேரத்தை எதுக்கு வலியுறுத்தி கொடுத்தாங்களோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும், வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் விரையப்படுத்தணும்னு அர்த்தம். நான் இப்போ வந்து நேரத்தை செலவு மட்டும் செய்யலைங்க, பத்து நிமிஷம் தான் திண்டிருக்கிறேன். இவர் எனக்கு கொடுத்தது அனுமதிச்சது 12, நான் பத்து நிமிஷம் அதிகமாயிடுச்சு. அதுக்கு அவ்வளோதான் மனம் கொடுத்துருவோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க தான் தெரியும் ஒவ்வொரு நேரத்தினோட அருமை. அதுக்கு அடுத்தது வார்த்தை போனாலும் வராது, நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க, அன்பாக பேசுங்க. அதனால தான் என் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் கொடுக்க வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு பண்ணாங்க. அதனால அன்பாக பேசுறது நம்ம பழகிக்குவோம். நான் பேசுறதெல்லாம் கோவப்பட்டு திட்டம் நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப யார் யாரை பார்த்து திட்டுவாங்க. உரிமை இருக்கிறவங்க தான் திட்ட முடியும், உரிமை இருக்கிறவங்க தான் கோவப்பட முடியும். ரோட்டில் பட்டாயம் தான் அதான் போவுங்க. ஆனா நம்மளால முடிஞ்சு நிறுத்தி வச்ச முடியணும்னு அதான மானம், அந்த மானம் திறந்துடக்கூடாது. இது எத்தனையும் போனா வராது நாளும். அந்த மானம் அது சேர்ந்து தெரியுமா, மனிதனாக பிறந்தவன் அவன் திருமூலருக்குரியது போன்று உறுதி வாய்ந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு நம்ம பயணம் செய்யலன்னு சொன்னா நம்மளாம் மானம் கட்ட மனித பிறவி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வைக்கப்பட்டுக்கோன்றதுக்காக உங்களுக்கு அதை சுட்டி காட்டி நம்ம எல்லோரும் சன்மார்க்க சிந்தனைக்கு வந்துவிட்டவர்கள் நாம் சரியாக அதை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னென்ன நடக்கும்னா நமக்கு தெரியாது. இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக தான் சரியான நேரத்தை பயன்படுத்தி இவ்வளவு காலம் இருந்து வேலை செஞ்சுட்டு வாடான்னு சொன்னாரு. அவ்வளவு காலம் இருந்துட்டு ஐயா போயிட்டு நம்மளை அருப்பறிஞ்சது ஆண்டவரோட கலந்துட்டாரு, அது இவருக்கு கொடுக்குற கிடையாது. ஏன்னா இவருக்கு தனியா அங்க கொடுத்துருந்தா அவரோட போயிட்டு பேர் பத்து பேரோட போயிட்டு இருந்தோம். இங்க கொடுத்தா நிறைய பேர் கிடைக்கும். அதுக்காக தான் சத்துவிச்சாரம் எடுத்து சொன்னாரு. புரிஞ்சுக்கீங்க சத்துவிச்சாரம் பரவாயில்ல. சகோதர சகோதரிகளே, வேற ஒரு சூழ்நிலை இறைவன் ஆடினால் வேற ஏதாவது ஒரு தலைப்பு, எந்த தலைப்பு கொடுத்தாலும் நான் இதே ஏற்பாடு தான் பண்ணிப்பேன். அதில் கொண்டு தலைப்புக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அது என் திறமை, அவ்வளோதான். புரியுதுங்களா? அது அப்படி எல்லாம் பண்ண முடியும். எல்லாம் ஒன்று தான், ஒன்றில் இருந்தால் எல்லாம். அது கொண்டு ஏன் உள்ள இணைக்க முடியாது, அவன் சிந்தனை இருக்குன்னா எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வாய்ப்பு எனக்கு அந்த நன்றி கொடுத்தாரு, எனக்கு மகிழ்ச்சி. அது இப்படி தான் இவர் எங்களுக்கு வந்து போட்டுருவேன். என் நேரத்தெல்லாம் அவர் தான் தெரிஞ்சு வச்சுருப்பார், எங்கே போகிறேன் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவர் தான் பூத நிலையை வச்சு பார்க்குற மாதிரி பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாரும் சொல்லுவார். இவர் இப்போ இருப்பாருங்க அப்படி பாருங்க, அவருக்கும் நன்றி சொல்லணும், இவருக்கும் நன்றி சொல்லணும். என்னோட இந்த மக்கள்லாம் வந்தாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எவ்வளோ வேலை இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த உலகம் வந்துட்டு எந்திர உலகம், அது கிடைக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட இந்த ஒரு நாள் இங்கே செலவு பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மனதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி.
சார்பாக இறைவனுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோ